ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் கோல்ட் ப்ரைஸ் எப்படி போயிட்டுருக்கு, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்போ வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1792 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 45 குறைந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து இன்றைக்கி யூரோப் ட்ரேடிங் செஷன்லேயுமே வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப்பாக தான் இருந்துச்சு, அதை தொடர்ந்து இப்போ வந்து நார்த் அமெரிக்கன் ட்ரேடிங் செஷன் ஓப்பன் இருக்குது. ஸோ அதிலே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ட்ராப் தான் இருக்குது. இன்றைக்கி மட்டும் வந்து கிட்டத்தட்ட $14 வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோம்னாலும் $22.68 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹1 ட்ராப் ஆன சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கத்துக்கு மாற இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ட்ராப் ஆயிருக்கு, கொஞ்சம் கூட வந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனே இல்லை. ஸோ இதுமாதிரி நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 96.17 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் பண்ண அளவுக்கு ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே அதுக்கு வந்து கிடைக்கல. ஸோ 0.04% டவுன் ஆன சுச்சுவேஷனில் தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வர போகிற எக்கனாமிக் டேட்டா வந்து ஒருவேளை யூஎஸ் டிஎக்ஸ்ஒய்க்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் மறுபடியும் வந்து ஸ்லைட்டாக புல் பேக் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோப்பிய ட்ரேடிங் செஷனில் பெரிதளவில் எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவே இல்லை. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ரீட்டெயில் அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் டேட்டா மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால் தான் கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் செல் ஆஃப் மோடில் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனாலையும் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டே தான் இருக்குது. இது இன்றைக்கி தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பென்னி ஹோம் சேல்ஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் சேஞ்ச் டேட்டா வர வேண்டியிருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இந்த டேட்டா வருது, அதன் அடிப்படையில் எப்படி ஃபர்தராக ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.